மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. கடந்த 9 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 75 புதிய விமான நிலையங்கள் திறக்கப்பட்டிருப்பதாகவும், 2030 ஆண்டுக்குள் இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை 300 உயரும் என்றும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இது குறித்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறுகையில், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முன்பு 6 விமான நிலையங்கள் மட்டுமே இருந்தன, தற்பொழுது 10 விமான நிலையங்கள் உள்ளன. அடுத்த ஆண்டு மேலும் 9 விமான நிலையங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை 19 உயரும். அதேபோல 2 மாதங்களுக்கு பிறகு அஜாம்கார், அலிகார், மொராதாபாத், ஷவஸ்தி, சத்ரகூட் ஆகிய இடங்களில் தலா 1 என 5 விமான நிலையங்கள் திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதில் இருந்து கடந்த 9 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 75 புதிய விமான நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன என கூறிய அவர், 2030 ஆண்டுக்குள் இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை 300 உயர்ந்திருக்கும் என்று தெரிவித்துள்ளார்.